வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆப்லேருந்து வந்த பேமெண்ட் ப்ரூஃபாக தான் வந்து ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 1000 ரூபா வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 1145 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி ஏர்ன் பண்ணுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி இதுலேருந்து வந்த பேமெண்ட் ப்ரூஃபை வந்து கிளியராக பார்க்கலாம். ஸோ இப்போ நான் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 55 ரூபா இருக்குது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்குன்னு பாருங்கள். 40 இப்படியே ரிசீவ் ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 70 ரூபா வந்து ரிசீவ் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 ரூபா ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய 5 ரூபா வந்து ரிசீவ் ஆகிருக்கு. அதே மாதிரி அடுத்தது மறுபடியும் 40 ரூபா ரிசீவ் ஆகிறக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது மறுபடியும் பார்த்தீங்கன்னா 5 ரூபாயாக ரிசீவ் ஆகுது. 40, 5, 40. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 1145 ரூபா வந்து இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ரிசீவ் ஆனது. ஸோ இந்த அமௌண்ட் எப்படி ரிசீவ் ஆச்சு, இதில் எப்படி ஏர்ன் பண்ண அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் தெளிவாக பாருங்கள். இதுதான் நம்ம லாஸ்ட் டைம் கொடுத்த கிவ்அவே உண்டான ப்ரூஃப். இந்த வீடியோலையும் வந்து ஒரு கிவ்அவே இருக்குது. ஸோ உங்களுக்கும் இந்த கிவ்அவே வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கான கிவ்அவே வந்து இந்த வீடியோவுக்கு இடையில கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த கிவ்அவேயோட டாஸ்க் வந்து புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் வந்து எனேபிள் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் குரூப்லையும் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஏன் அப்படின்னா இதில் நிறைய விதமான லிங்க்ஸ், அப்புறம் பேமெண்ட் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனோட லிங்க், அப்புறம் பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட யூசர்ஸ்க்கு ஒரு கிவ்அவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னா 5000 ரூபீஸ் வேலை இருக்கக்கூடிய பேடிஎம் அல்லது கூகுள் பே கேஷ் தான். ஸோ இந்த அமௌண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க, உங்களோட வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லா குரூப்புக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வாட்ஸ்அப் அல்லது ஃபேஸ்புக் குரூப்புக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதிகமாக யார் ஷேர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிடுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா 3 விதமான டாஸ்க், அதை எப்படி பண்ணுறது, அப்புறம் அதோட லிங்க் எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. நீங்கள் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்து சென்ட் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் உண்டான டீட்டெயில் எல்லாமே வந்து இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு இருக்கிறது பாருங்கள், டுடே கேம்பியன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 70 ரூபா பேடிஎம் கேஷ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இது எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு மேலே ஒரு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு உங்களோட பேடிஎம் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு வெப்சைட்டுக்குள்ளே ரீடைரக்ட் ஆகும். அதில் போய்ட்டு உங்களோட பேன் நம்பர் அப்புறம் ஆதார் கார்டை வச்சு அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி மட்டும் நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிரும். ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கோடக் அப்படிங்கிற ஒரு பேங்க்கில் வந்து அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆகும். ஒன்ஸ் உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பேடிஎம்மில் வந்துட்டு 70 ரூபா கேஷ் வந்து ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். ஸோ இது வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, எனக்கு இந்த அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இதை வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நெல்சன் அப்படிங்கிற ஒரு ஆப்பு தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கேஷ்பாலோட லூட் ஆப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏன் லூட் ஆப்னு சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லியுமே இதுலேருந்து அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. உங்களுக்கு பேடிஎம் மொபைல் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க, அங்கே உங்கள் பேடிஎம் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா டெய்லியுமே 2 நிமிஷம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிட்ருக்கும் ஃப்ரீயாகவே. ஒன்ஸ் உங்களுக்கு 1100 பாயிண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் 100 ரூபா வரைக்கும் யூபிஐயில் வந்து டிரான்சாக்ஷன் வந்து எடுத்துக்க முடியும். இது வந்து டைரக்ட் பேங்க் டிரான்சாக்ஷன் மாதிரி தான் இருக்கும். அல்லது உங்களோட கூகுள் பே அல்லது பேடிஎம்மில் வந்து வித்ட்ரா எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 40 ரூபா பேடிஎம் கேஷ் வேறு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா 190 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா எக்வெட்ஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு தான். ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து சும்மா ஓப்பன் பண்ணி வைங்க, இது வந்து ஃப்ரீ தான். இது ஓப்பன் பண்ணாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 40 ரூபா பேடிஎம் கேஷ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு உங்களோட பேன் நம்பர், ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஓடிபி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு 40 ரூபா பேடிஎம் கேஷ் வந்து உங்களோட வேலெட்டில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இது மூணுலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 300 ரூபா வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இது எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னா இந்த ஒரு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து சப்மிட் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணுங்கள்.
கீழே பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்ஸ் இதை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு நீங்கள் இந்த ப்ராசஸை வந்து கம்ப்ளீட் பண்ணால் மட்டும் போதும், உங்களுக்கு இந்த அமௌண்ட் எல்லாமே வந்து ஆட் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.